வணக்கம் நம்மளில் இன்றைக்கி நம்ம டெஃபினெட்லி நாட் டுடேங்கிற ட்ராமாவோட செகண்ட் அண்ட் தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ட்ராமாவை நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எபிசோட் டூவோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ கரெக்டாக சாகலான்னு தூக்க மாத்திரம்லாம் எடுக்கிறப்போ ஹீரோயின் என்ட்ரி ஆயிடுறா. மாத்திரையே அப்படியே அழுங்காமல் ஹீரோ டஸ்ட்பின்குள்ளே போட்டுறான். எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குன்னு ஹீரோயின் ஹீரோவோட ஃபோனை வாங்கி கோவத்தில் வெளியே தூக்கி வீசுகிறா. அது என்னோட ஃபோனுமானு ஹீரோ சொல்ல, என் ஃபோனை வேணா நீ வீசிக்கோன்னு ஹீரோயின் அவள் ஃபோனை கொடுக்குறா. இவள் ஒரு சைக்கோவா, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் ஃபோன் செத்துருச்சு அவ்வளோதானன்னு ஹீரோ நினச்சிட்டு இந்த பிரச்சனையை விட்டுறான். ஹீரோயின் தூங்கினதுக்கப்புறம் தூக்கிலேயே தொங்கிடலான்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் தூங்காம இப்போ வெளியே கிளம்புறோம் சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பப்புக்கு கூட்டிட்டு போயிடறா. ஹீரோயின் பயங்கரமா குடிச்சிட்டு ஆடுறா. நம்ம ஹீரோ ஒரே ஒரு சின்ன கிளாஸ் மட்டும் பீர் குடிக்கிறான். அதுக்கே நம்ம ஹீரோவுக்கு தலைக்கு மேல போதை ஏறியது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போதையிலேட்டுக்கு வந்து தூங்கிடுறாங்க. ஹீரோ திடீர்னு விடிகாலையில முழிச்சு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கத பார்த்துட்டு தூக்குல தொங்க ரெடி ஆகுறான். கரெக்டா ஹீரோயின் அப்ப எந்திரிச்சிடறா. ஹீரோ உடனே கீழே கிடக்கிற புக்கெல்லாம் படிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றான். ஹீரோவும் எப்படியாச்சும் சாகலான்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அவனை சாகவே விட மாட்டேங்கிறா. ஹீரோயின் எந்திரிச்சதும் ஹீரோவோட ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் எங்கன்னு கேட்குறா. நான் அவங்களெல்லாம் கொண்டுட்டேன்னு ஹீரோ சொன்னதும் ஓ அப்படியான்னு ஹீரோயின் அமைதியாக கேட்டுக்கிறா. ஆக்சுவலாக இப்படி சொன்னால் ஹீரோயின் பயந்துட்டு வீட்டை விட்டு போயிடுவான், நம்ம சாகலான்னு ஹீரோ எதிர்பார்த்துருப்பான். ஆனால் நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷனை பார்த்துட்டு ஹீரோ இவளை எப்படி இங்கேருந்து துரத்துறதுன்னு யோசிப்பான். ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை மீட் பண்ண அவனோட தூரத்து சொந்தக்கார பையன் ஒருத்தவனா. இவனுக்கு ஹீரோவை ஏமாத்தி எல்ஐசி பாலிசி போட வைக்கிறது தான் வேலையே. அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு எல்ஐசிக்காக வந்திருப்பான். நானே உனக்காக கையெழுத்தெல்லாம் போட்டுட்டேன், டெபாசிட் பணம் மட்டும் ஃபஸ்ட்டு நீ இப்போ கட்டிடுன்னு ஹீரோட்ட காசு கேட்குறான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னே அந்த பையன் மேலே தண்ணியை துப்பிடா. அந்த பையன் கொண்டு வந்த எல்ஐசி ஃபைலில் எடுத்துட்டு இவ்வளோ ப்ராஃபிட் வரும்னா நீயே ஃபஸ்ட் இதில் போடக்கூடாதுன்னு அந்த பையனை பேசி அவனை அடித்து துரத்திடுறா. அவனை நல்லா ஏமாத்த ட்ரை பண்ணுறான்னு கூட அவனுக்கு தெரியல. நான் மட்டும் இல்லைன்னா உன் காசை ஃபுல்லாக கறி ஆக்கியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பேக்கெட்லேருந்து காசை எடுத்து நான் உனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு என்னோட ஃபீஸுன்னு சொல்லி எடுத்துக்கிறா. நீ பண்ணுறதுக்கும் அந்த பையன் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு, நான் உன்னை எவ்வளோ வேணால் ஏமாற்றலாம், ஆனால் என்னோட ஃப்ரெண்டை இன்னொருத்த ஏமாத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோவுக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் இவன் கூட இருந்தால் செத்துருவாங்கன்னு பயத்திலேயே அவனை ஒதுக்கியிருப்பாங்க. நைட்டு ஹீரோயினை தேடி அவள் பார்ட்னர் ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறான். இந்த இடத்த நீ எப்படி தேடி கண்டுபிடிச்ச, என்னையே நீ வித்துட்டல, என்னை பயங்கரமாக ஏமாத்திட்டல, உன்னை போய் நம்பின பாருன்னு ஹீரோயின் பார்ட்னர் கூட சண்டை போடுறா. நம்ம ஹீரோ இப்போ தான் பாத் டேபிளில் உட்காந்துட்டு கையை அறுத்து சாக ரெடி ஆகிறான். ஏதோ பயங்கரமாக சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ வெளியே எழுந்திரிச்சு வரான். அந்த பார்ட்னர் பையன் நம்ம ஹீரோவை பார்த்ததும் ஹீரோவை பயங்கரமாக அடிக்கிறான். நம்ம ஹீரோயின் அவனை தடுக்க ட்ரை பண்ணுறான். அவனுக்கும் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினும் பார்ட்னர் கீழே தள்ளி விட்டுறான். பார்ட்னர் நம்ம ஹீரோவை கத்தியில் குத்த வரப்போ ஹீரோயின் பெரிய ஒரு ஜாடி எடுத்து பார்ட்னரோட தலையில் ஓங்கி அடிச்சிடறா. நம்ம ஹீரோக்கு என்னடா இங்கே நடக்குதுன்னே புரியல. அவனோட சொந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு வந்தா, இப்போ அவனை தேடி ஒரு பையன் வந்திருக்கான், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பையன் ஏன் நம்ம ஹீரோவை கத்தியால் குத்த வந்தான்னு அவனுக்கே தெரியல. ஒரு மனுஷன் நிம்மதியாக சாகக்கூட முடியல. பார்ட்னர் பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே தப்பிச்சிடலான்னு ஹீரோயினும் ஹீரோவும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஹீரோயினுக்கு சண்டையில் காலில் பயங்கரமாக அடிபட்டுருது. ஸோ ஹீரோ அவளை தூக்கிட்டு நடக்கிறான். ரெண்டு பேரும் அந்த பார்ட்னரோட ஸ்கூட்டியில் ஏறி அவங்க புது பயணத்தை தொடங்குறாங்க. அதோட நம்ம செகண்ட் எபிசோட் முடிஞ்சது. எபிசோட் த்ரீயோட ஸ்டார்டிங்கில் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கப்போ நம்ம ஹீரோக்கு அவனோட பேட்லக் தான் ஞாபகத்துக்கு வருது. இவன் இன்னும் ரெண்டு நாள் நம்ம கூட இருந்தால் கண்டிப்பாக செத்து போயிடுவான்னு ஹீரோ யோசிக்கிறான். ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறாங்க. இவங்க ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலோட ஓனர் தான் இந்த தாத்தா. ஒரு ரூம் வேணுமா ரெண்டு ரூம் வேணுமான்னு தாத்தா கேட்க ஒரே ரூம் போதும்னு ஹீரோயின் சொல்லிடா. அங்கே ஹீரோயினோட பாஸ் பார்ட்னரை ரொம்ப நேரம் காணோன்னு தேடிட்டு இருக்கான். அவன் தேடுறதுக்கு மெயின் காரணமே அவனோட அந்த பாஸ் ஒரு பேர்டு வச்சிருப்பான். அந்த பேர்டை அந்த பார்ட்னர் கூட்டிகிட்டு போயிருப்பான். ஹீரோயினும் ஹீரோவும் ரூம்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின்க்கு அவள் வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்ச நாளாக தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுது. ஒரு எமோஷனில் ஹீரோவை கிஸ் பண்ணிடா. ஹீரோ ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடறான். தனியாக போய் மொட்டை மாடியில் ஹீரோ உட்காந்துக்கிறான். ஹீரோ இது வரைக்கும் யார் கூடயுமே நெருங்கி பழகினதே கிடையாது, யார் மேலேயும் ஃபீலிங்ஸ் வச்சதும் கிடையாது. அன்பு வச்ச எல்லாருமே செத்துருவாங்கங்கிற பயத்திலேயே அவன் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஹீரோயின் கிஸ் பண்ணப்போ அவன் மனசில் ஒரு சின்ன ஃபீலிங் டெவலப் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ தள்ளி விட்டதும் கோவத்தில் வெளியே வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே எவனோ ஒரு பையனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறா.
அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக குடிச்சிட்டு ரூமில் வந்து படுக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் ஒரு சைக்கோன்னு கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. அந்த பையன் ரூமில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி உடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு ஹோட்டல் ஓனர் தாத்தா வந்து அவனை துரத்தி அனுப்பிடுறாரு. இங்கே உடஞ்ச பொருட்கள்லாம் காசு நீ தான் கொடுக்கணும்னு ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோ இதை எல்லாத்தையும் ரூமுக்கு வெளியே இருந்து கேட்டுட்டு, இது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அவளுக்கு பதில் நான் காசு தரேன்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க எல்லா காசையும் கொடுத்துட்றான். இவங்க ரூம் விட்டு கிளம்புறப்போ ரெண்டு ஆளுங்க இவங்க ரெண்டு பேரையும் வழிமறித்து நிறுத்திடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹோட்டல் ஓனர் தாத்தாக்கும் பாஸுக்கும் பழக்கம் இருக்கும். பார்ட்னர் கூட இந்த பொண்ணை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், அதான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன்னு பாஸ் கிட்ட தாத்தா சொல்கிறான். அவள் கூட பார்ட்னர் இருக்கானா இல்லையான்னு பாஸ் கேட்க, அவள் கூட ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனால் அதில் பார்ட்னர் இல்லைன்னு தாத்தா சொல்கிறான். தாத்தா சொன்ன ரெண்டு பசங்க அன்னைக்கு ஹீரோயினை கடத்திட்டு போனால் ரெண்டு பசங்க தான் பாஸ் நினச்சிட்டு அவங்கள விட்டுருன்னு தாத்தா கிட்ட சொல்கிறாரு. பாஸுக்கு ஹீரோயின் எஸ்கேப் ஆன கதையோ இல்லை பார்ட்னர் இவளை தேடி வந்த கதையோ எதுவுமே தெரியாது. வெளியில் வந்ததும் ஸ்கூட்டியோட சைடில் ஒரு பேக் மாட்டிருக்கதை இவங்க ரெண்டு பேரும் நோட் பண்ணுறாங்க. இது பாஸோட பேர்டு வைக்கிற பேக் ஆச்சேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அதோட நம்ம தேர்ட் எபிசோட் முடிஞ்சது. நம்ம ஹீரோட வாழ்க்கையில் வந்திருக்க புது திருப்பம் எப்படி முடியுங்கிறதையும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இனிமேல் என்னென்ன பிரச்சனை வருங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அண்டில் தென் பை பை.